வந்து கிரீன் ஸ்கிரீனை தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம்னு ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அது இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை விட்டுட்டு பழைய திரும்பி போய் துப்பாக்கியே போகலாமாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சார் சார்லி சாப்ரின் சார் அது வந்து நான் டைட்டில் வைக்கல. அந்த படம் வந்து 90% படம் முடிஞ்சு சார். அந்த பசங்களுக்குள்ளேயே அப்படியே அது ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது பிரேக் ஆகிந்தவர் டக்குன்னு அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படம் இல்ல. ஆமா ரெண்டு பேரும் நடிச்சா அடி போனாங்க. பாத்துட்டு சார் தயவு செஞ்சு பிரிஞ்சிடாதீங்க சார் ஒன்னாவே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா உண்மைதான். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம இந்த பேசுற மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்கப்ப நம்ம படம் லேட் ஆகுதுன்னு சார் உள்ள இறங்கி வேலை செய்யும் போது பார்த்தா நிறைய வேலை பண்ண மாதிரி அங்கே ஒன்று இருக்கு. எங்களுக்கு ஒரு மணல் லாரி 6 கோடி 30 லட்சம் என்னதான் சார் ஆச்சு? 6 கோடி 30 லட்சம் இல்லை அது அதுவே ஒரு பெரிய இதுதான் சார். நான் இங்கே படம் முடிச்சுட்டு அது எல்லாத்துக்குமே அதுக்கான போதுமா பேசாமலாம் இல்லை சார். அதாவது சார் அதுக்கு வந்து கரெக்டான பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நான் பண்ணிட்டு சொன்னேன்னா நீங்க நம்புவீங்க. பண்ணாம நான் ஒரு குழியில விழுந்துட்டேன்னு வந்து சொன்னேன்னா அது அது வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு படம் முடியட்டும். படம் முடிஞ்சோன்னா இதை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி கூட வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்கெல்லாம் வந்ததில்ல. பார்த்துருப்பீங்க ப்ரீமியர் இப்போ வந்து கோடியில் இருவர் அது ஏங்கிற சொல்லியிருப்பாங்க. அந்த கோடு இந்த மாதிரி வரனால கோடியில் இருவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் டீமோட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி இன்னும் கோபி அவர்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவார். அதாவது நிறையா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனு இப்போ ஒரே இந்த ஒரே டைமென்ஷனில் வீடியோஸ் தான் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படங்கள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம சேனல்லையே வந்து க்ரீன் ஸ்க்ரீனை தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு விஷயம்னு ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அது நீங்கள் தான் பார்த்துட்டு மட்டும் தான் சொல்லுங்கள். ஆமாம் இது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அது இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை விட்டுட்டு பழைய திரும்பி போய் துப்பாக்கியே போகலாமாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது எப்படி ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நல்லா வந்திருக்கு. பரிதாபங்கள் மாதிரியே தான் அந்த வீடியோவும் இருக்கும். என்னென்ன இதில் கொஞ்சம் எமோஷன் இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே சில எமோஷன் இருக்கும். ஆனால் அதுவும் சில இடத்துல ஒரு காமெடியாகவும் போகிற மாதிரி இருக்கும். மெயினாக காமெடி தான் அந்த சீரியஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அது டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் அண்டு இவர் சாயித் ஆனந்த் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ் பேச முடியல. அவருக்கு வந்து புரியும். அவர் வந்து பேசுகிறப்ப கான்வர்சேஷன் பண்ணுறப்போ அவருக்கு அவ்வளோவா தமிழ் வராது. மற்றபடி அவருக்கு வந்து புரியும். ஸோ நம்ம கண்டென்ட் வந்து நம்ம ஊரை தாண்டி பெங்களூரில் வரைக்கும் அவரெல்லாம் பார்த்துருக்காருன்றப்போ தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் பக்கத்தில் ஆந்திரா கேரளா அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அதேமாரி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ரொம்ப நன்றி. எங்களை இது நிறைய பேர் இருக்கிறப்ப எங்களை வந்து அப்ரோச் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்கேலர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சார். அதாவது ஒரு ரெண்டு பேர் கிராமத்தில் இருந்து பெங்களூருக்கு போய் ஸ்டார்ட் அப்னு சொல்லி இப்போ இந்த ஒரு தொழில் தொடங்குறது மூலமாக பண்ணக்கூடிய எப்படி போய் ஜெயிச்சாங்களா இல்லையா அதுமாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஐடியா ஒன்று வச்சுருக்கோம். அதை ஜெயிச்சோமா தோத்தமா என்னாச்சுன்ற அது எப்படி ட்ராவல் ஆச்சு அது எப்படி கொண்டு எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படின்றதான் ஸ்டோரியாக இருக்கும். இப்போ பாவங்கள் வந்துட்டு இருக்கலாம். இப்போ ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை பாவங்கள் வந்துட்டு இருக்கோம். அதே ஸ்டைல்லே இதுவும் 5 நாளுக்கு சொல்லிட்டு பாவங்கள் வந்து பாவங்கள் மாதிரி வரும் மாதிரி 5 நாளைக்கு ஒரு வீடியோவா ஒரு வீடியோவா இருக்கலாம். சொல்லி அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அது டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் ஃபுல் கம்பெனியோட பேர். அதிகமாக பேசுவாங்க சேல் செய்ய மாட்டாங்க. அதான் கம்பெனி டூ செய் அப்படின்னு வச்சிருக்காங்க கம்பெனி. இதுக்கு முன்னாடி நிறையா செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு ஒரு குத்துப்பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஜார்ட் இண்டியன் சொல்லி ஒரு சேனல் கேள்வி கொடுங்க. அந்த சேனலுக்கு ஃபுல்லாக நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்கள் சார் சார்லி சாப்ரின் சார் அது வந்து நான் டைட்டில் வைக்கல.
அந்த படம் வந்து 90% படம் முடிஞ்சு சார். நாங்கள் இந்த சம்மருக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பண்ணிடுவோம், ஒரு மாதம் வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் அதை படத்தோட அப்டேட் எல்லாமே டைட்டில் ரிலீஸு சாங் இதெல்லாமே ரெடியாக இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க இருக்காங்க ஆனால் எங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நாங்கள் வந்து நாங்கள் தனி டே அவங்க தனி டே அந்த மாதிரி இருந்து ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போனாங்க. அவ்வளோ இருக்கக்கூடிய அந்த தீம்லயே செட் ஆகி நம்ம வளர்ந்ததுனால அந்த பசங்களுக்குள்ளேயே அப்படியே அது ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது பிரேக் ஆகிந்தவர் டக்குன்னு அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படம் படம் கூட சுதா நடிக்கலாம். இல்ல இல்ல சார், இல்ல ஆமா ரெண்டு பேரும் நடிச்சா அடிப்போம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வெளியே பாக்குறாங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா பாத்துருப்பாங்க, பாத்துட்டு சார் தயவு செஞ்சு பிரிஞ்சுதாங்க சார் ஒன்னாவே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், உண்மைதான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணலான்னு வரையில் இருக்கோம். ஏன்னா நிறைய பேரோட இப்போ மக்கள் அதான் விரும்புகிறாங்க, ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கிறதா விரும்புகிறாங்க. அப்போ அதை தான் நம்ம பண்ணணும். அது தனியே தனியாக போயிட்டு பண்ணுறத விட ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா ஒரு பலம், அதை விட்டு விட வேணாம்னு சொல்லிட்டு. ஆ சரி வரும்போது இதனால தவிர்த்திருக்கோம் இதுக்கப்புறம் ஒன்னா பண்ணலாங்கிற மூட்ல தான் இருக்கும். அது வேணாலும் போட்டு இல்ல அப்படி இல்ல சார், நான் என்ன சொன்னேன் இந்த இது வந்து அந்த அளவு இப்ப யூடியூபுக்குன்னு வந்து இப்ப பெரிய குவாலிட்டியா நம்ம வந்து இது வரைக்கும் நாங்க பண்ணது கிடையாது. சரி, ஒரு இதை பண்ணி காமிச்சு ஓடிடி இல்ல அடுத்து மூவி லெவலுக்கு ஒரு புல் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் தான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பிரின்சிபல். அவர் கொஞ்சம் அந்த அளவுக்கு அவ்வளவுதான் அவர் திங்கிங். நன்றி சொல்லணும். என்னென்ன சொல்றாங்க பாருங்களா, அது நான் பக்கத்துல வந்து கதையா கட்டி விட்டுட்டு இருந்தேன். ஒரு அந்த வீடியோல சம்பந்தமே இல்லாம அதுவே ப்ளூப்பர் வீடியோ தான், கட் பண்ணுவோம். அது தீபாவளி வீடியோன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம இந்த பேசுற மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்கப்ப என்னென்ன சொல்றா பாருங்கன்னு இழுத்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துடும். நம்ம படம் லேட் ஆகுதுன்னு சொல்றேன். புரிதலுமே இல்ல நீங்க
அதுக்கு வந்து கரெக்டான பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்கான டைம் வந்து இதுவா இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் எப்பவுமே நான் ஒரு விஷயம் சார், நான் பண்ணிட்டு சொன்னேன்னா நீங்க நம்புவீங்க, பண்ணாம நான் ஒரு குழியில விழுந்துட்டேன்னு வந்து சொன்னேன்னா அது வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் செஞ்சு படம் முடியட்டும், படம் முடிஞ்சாலும் இதை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே பதில் சொல்றோம். ஆமா,